வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாலைஸ் பயாலஜி. இன்று இந்த காணொலியில் நாம் பார்க்க போகும் விலங்கு பிளனேரியா என்று அழைக்கப்படும் ஒரு வகை தட்டை புழுக்களை பற்றித்தான். விலங்கு சாம்ராஜ்யத்தின் முதுகுநானற்றவைகளுக்கான துணை சாம்ராஜ்யத்தில் வகைப்படுத்துகின்றனர் இந்த விலங்கை. மேலும் தட்டை புழுக்களை வகைப்படுத்தும் பிளாட்டிஹெல்மிந்தஸ் என்ற பிரிவின் கீழ் டர்பலேரியா என்ற வகுப்பில் ட்ரைக்ளாடியா என்ற வரிசையில் வகைப்படுத்துகின்றனர். இவை மாரிகோலா, கார்வெனிகோலா, கான்டினென்டிகோலா என்று மூன்று துணை வரிசைகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பிளனேரிடே குடும்பத்தின் அனைத்து தட்டை புழுக்களையும் பிளனேரியன் புழுக்கள் என்று அழைப்பதுவே வழக்கம். மேலும் அதனை சார்ந்த ஒத்த பண்புள்ள குடும்ப விலங்குகளையும் பிளனேரியன் புழுக்கள் என்றே அழைக்கின்றனர். எனவே இவ்வகை புழுக்கள் பல பல குடும்பங்களில் பல்வேறு பேரினங்களில் பல சிற்றினங்களாக பிரிந்துள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிளனேரியன் புழுக்கள் பெரும்பாலும் தனித்து நன்னீரில் வாழ்பவையாக இருக்கின்றன. குறிப்பிட்ட சில சிற்றின வகைகள் மட்டும் கடல் நீரில் வசிப்பவையாக இருக்கின்றன. சில புழுக்கள் ஒட்டுண்ணியாக இருக்கின்றன. அதாவது பிற விலங்கின் உடலினுள் வாழ்ந்து அவற்றின் உடலிலிருந்து உணவுப் பொருட்களை உபயோகித்து வாழ்பவையாக இருக்கின்றன. இவற்றின் உட்புற உடல் அமைப்பியல் மிகவும் எளிதானதாகவே இருக்கின்றது. இவற்றின் உணவு செரிமான மண்டலம் வாய், உணவுக்குழாய் மற்றும் செரிமான பகுதியை மட்டுமே கொண்டதாக உள்ளது. இவை நீரில் வாழும் மிகச்சிறிய இறந்த உயிரிகள் அல்லது உயிருள்ள உயிரிகளை உண்டு வாழக்கூடியவையாக இருக்கின்றன. கழிவு நீக்கம் ஃப்ளேம் செல்களாலான சிறு துவாரங்கள் வழியே நடைபெறுகிறது. சுவாசித்தலை பொறுத்தவரை டிஃப்யூஷன் எனப்படும் ஆற்றல் கடத்தல் முறையில் நடைபெறுகிறது. இனப்பெருக்கம் என்று வரும்பொழுது பால் இனப்பெருக்கம் செய்யும் பிளனேரியன் புழுக்கள், பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் பிளனேரியன் புழுக்கள் என்று இரண்டு வகையாக இவற்றை பகுக்கலாம். முதலில் பால் இனப்பெருக்கம் செய்யும் பிளனேரியன் புழுக்களை பற்றி பார்ப்போம். பிளனேரியா புழுக்கள் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்பை தன்னுடைய ஒரே உடலில் கொண்டவையாக உள்ளன. இவ்வாறான விலங்கினங்களை ஹெர்மஃப்ரோடைட் என்று அழைப்பர். இரண்டு இனப்பெருக்க உறுப்புகளை தன்னுடைய ஒரே உடலில் கொண்டிருந்தாலும் இவை பிற பிளனேரியா புழுக்களுடன் இணைவதன் மூலமே இனப்பெருக்கம் செய்கின்றன. ஒரு பிளனேரியா தன் ஆண் இனப்பெருக்க சுரப்புகளை மற்றொரு பிளனேரியாவின் பெண் இனப்பெருக்க உறுப்புக்கு செலுத்துவதன் மூலமும், அதே நேரம் அவற்றின் ஆண் இனப்பெருக்க சுரப்புகளை தனது பெண் இனப்பெருக்க உறுப்பில் பெற்றுக்கொள்வதன் மூலமும் இவை இனப்பெருக்கம் செய்கின்றன. எனவே இரண்டு பிளனேரியா புழுக்களிலுமே முட்டைகள் உருவாகி வளர்ச்சியடையும். பாலிலா இனப்பெருக்கத்தை பொறுத்தவரையில் பிளனேரியன் புழுக்கள் தங்கள் வால் பகுதியை துண்டித்து விடுகின்றன. துண்டிக்கப்பட்ட பகுதி ரீஜெனரேஷன் எனப்படும் மீள் உருவாக்க நிகழ்வின் மூலம் முழு உயிரியாக மாறுகிறது. வால் பகுதியை இழந்த பிளனேரியா புழுவிலும் அப்பகுதி வளர்ச்சி பெறுகிறது. பிளனேரியா புழுக்களை பல துண்டுகளாக வெட்டியறிந்தாலும் ஒவ்வொரு துண்டிலிருந்து ஒரு புது பிளனேரியா உருவாகும் சிறப்புத்தன்மையை கொண்டுள்ளன இவை. நறுக்கப்பட்ட இடத்தில் இருக்கும் பிளாஸ்டிமாவிலிருந்து புதிய திசுக்கள் உருவாகி இவை முழு உருவம் பெறுகின்றன. எனவே பிளனேரியன் புழுக்களை அறிவியல் அறிஞர்கள் இமார்டல் அண்டர் த எட்ஜ் ஆஃப் த நைஃப், அதாவது கத்தியின் முனையில் அழியாத தன்மையுடையது என்று கூறுவர். அதிகபட்சமாக பிளனேரியாக்களை 279 பாகமாக துண்டித்தாலும் அவற்றின் துண்டிக்கப்பட்ட ஒவ்வொரு பாகமும் ஒரு புதிய உயிரியாக உருவெடுக்கும் என்கிறது ஆராய்ச்சிகள். இதற்கான காரணம் இவற்றின் உடலில் அமைந்துள்ள பிளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் தான். இந்த செல்கள் ஒரு உடலின் எந்த ஒரு திசுவாகவும் வளர்ச்சியடையும் தன்மையை உடையது. இவற்றை உலகின் அனைத்து பகுதிகளிலும் நீர்ப்பிடிப்பு உள்ள இடங்களில் காண முடிகிறது. மேலும் பால் இனப்பெருக்கம் செய்யும் பட்சத்தில் இவை 3 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடும். பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் பட்சத்தில் இவை நீடித்து வாழும் தன்மையை உடையவையாக இருக்கின்றன. நன்றி நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சாலைஸ் பயாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாலை.